தொழில மட்டும் இல்ல அண்ணாச்சி வந்து அவங்க தொழுதிக்கும் வந்து அவருடைய ஆர்வத்தை நேர்லயே பார்த்தேன் ரெகுலரா அந்த ஜாப் ஃபேர் நடத்துவாங்க அவங்க ஊர்ல கன்னியாகுமரியில அப்ப வந்து இன்னியும் என்னைய கலந்துக்க சொல்லுவாங்க இப்ப அண்ணாச்சி நம்மட்ட என்ன நான் என்ன பண்றேன் அந்த ஃபேக்டரியில அண்ணாச்சி இப்ப ரெண்டு பேருக்கு வேலை கொடுப்பா அப்படி சொல்லி சொல்லி அன்போடு கூப்பிடுவாங்க கடைசியாக கடந்த ஜனவரி 2020ல் குஜராத் மாநிலத்துக்கு போயிருந்தோம் போர்ட்டாஸோட ஃபேக்ட்ரி ஓப்பனிங்க்கு அப்போது வந்து நோயல் டாட்டா டாட்டாவோட தம்பி வந்து அந்த ஃபேக்ட்ரி இன்னரேட் பண்ணார் அண்ணாச்சி கையில் வந்து ஒரு மனு வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஃப்ளைட் ஏர்லேருந்து அந்த கம்பெனியோட வோல்டாஸ் ரீஜனல் மேனேஜர் ரமேஷாட்ட வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க எப்போ கொடுக்கலாம் எப்போ அவர்கிட்ட பேச டைம் கிடைக்கும் கேட்டுகிட்டே இருக்காங்க வந்தது ஃபேக்ட்ரி விசிட்னாலுமே அண்ணாச்சியோட என்னெல்லாம் தொகுதிக்கு என்ன பண்ணலாம் அதுவே மட்டும் ஓகே இருந்தது மீட்டிங்கும் முடிஞ்சுது டாட்டா வந்து ஃபேக்ட்ரி இனாக்ரேட் பண்ணாங்க அந்த ஃபேக்ட்ரி சுற்றி பார்த்துட்ருக்கோம் அப்போ வந்து டாட்டா கிளம்புறான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க இப்போ அண்ணாச்சி என்ன பண்ணாங்கன்னா அந்த அசம்பிளி லைன் இருக்கும் அந்த ஃபேக்ட்ரியோட அசம்பிளி லைன் அதெல்லாம் அவ்வளோ வயசை தாண்டி தாண்டி போய் வா வான்னு சொல்லி தாண்டி தாண்டி போய் அவரை பார்த்து நான் இந்த எம்பி நான் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது எங்கள் ஊரில் இடம் இருக்குது நீ எங்கள் தொழில் தொடங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் டாட்டாவும் கனிவாக கேட்டுக்கிட்டாரு அதோட மட்டும் விடலை அந்த வோல்டாஸ் பெக்கோங்கிற பெக்கோவோட எம்டி அந்த ஜெர்மன் எம்டியும் பார்த்து அவர்கிட்டையும் பேசி அது வந்து ஒரு சிரத்தையாக செஞ்சாங்க அது வந்து மறக்கவே முடியாது அதாவது எதுலேயுமே பண்ணுறதும் முழு ஆர்வத்தோட முழு எண்ணத்தோடு பண்ணாங்க அந்த கன்னியாகுமரி மக்கள் வந்து அண்ணாச்சியோட இழப்பு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை அந்த தொகுதிக்கே பெரிய இழப்பு